மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் வியூவர்ஸ் எல்லாரையும் வெல்கம் பண்றது, நான் உங்க ஆர்ஜே தமிழ். நல்லதொரு தொடக்கத்துக்கான உங்களுடைய ஆதரவு என்னைக்கும் குறைஞ்சதில்ல. அந்த வகையில இந்த வாரம் முழுக்க நம்ம இனியா சீரியல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது, இனியாவோட அப்பாவுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சதா, தன்னோட மாமனாரோட ட்ரீட்மெண்ட்காக தான் விக்ரம் பணத்தை எடுத்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்ததா, இதை பத்தி எல்லாம் பார்க்கலாம். யாழினி பயங்கரமான கோவத்துல இருக்காங்க சொல்லாம அந்த எஃப்டி பணத்தை விக்ரம் எடுத்ததுக்காக. என்னதான் இனியா சமாதானப்படுத்தினாலும் யாழினி சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல. ஏங்கா இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு இனியா கேட்கும்போது, பேச வேண்டிய இடத்துல நீயும் உன்னோட கணவரும் பேசவே இல்லையே அப்படிங்கிற கோபத்தை சொல்லிட்டு யாழினி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. தன்னோட அப்பாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இனியா யாழினி கிட்ட சொல்லாம மறைக்கிறாங்க. இந்த டென்ஷன்னாலேயே இனியா சரியா சாப்பிடாம இருக்காங்க. இருந்தாலும் தன்னோட மருமகளை மகளா நினைச்சு விக்ரமோட அம்மா இனியாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. அந்த நேரத்துல இனியாவுக்கு தன்னோட அப்பா வீட்டுல அக்கா கூட எப்படியெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்தோம் அப்படிங்கிற ஞாபகங்கள் வருது. நாம யாரு ரொம்ப முக்கியமானவங்க, யாரெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நம்புறோமோ, அவங்க சில விஷயங்களை புரிஞ்சுக்காம நம்மளை கஷ்டப்படுத்தும் போது காயப்படுத்தும் போது நாம ரொம்பவே உடஞ்சு போறோம் அப்படிங்கறத பத்தி இனியாவும் விக்ரமோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னோட மாமனாரோட ட்ரீட்மெண்ட்காக மிச்ச பணத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க விக்ரம் பேசாம தனக்கு வந்த ஆஃபரை எடுத்துக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. குறிப்பிட்ட அந்த ரவுடி சொன்ன மாதிரி அவரோட சரக்க கண்டுக்காம செக் போஸ்ட்ல விட்டா தேவையான பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இனியா தன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்டு கீர்த்தியோட ஹெல்ப்னால ஒரு முக்கியமான பெரும்புள்ளி கிட்ட தன்னோட வீட்டு பத்திரத்தை கொடுத்து கடன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. வந்த இனியா கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சாட்சி கையெழுத்தா கூட வந்த கீர்த்தியோட கையெழுத்தையும் பத்திரத்துல சேர்த்து வாங்கிக்கிறாங்க. இந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. என்ன மணி வெத்து பேப்பர்ல கையெழுத்து கேக்குறேன்னு பாக்குறியா? அத்தான முறை 20 லட்சம் ஆச்சேமா? மாதிரியே இனியாவுக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது. அதை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிடலுக்கு போறாங்க. டாக்டர் கிட்ட கொடுத்து இது அப்பாவோட ஆபரேஷனுக்காக வாங்கிக்கோங்க, இந்த அமௌண்ட் நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு விக்ரமுக்கு தெரிய வேண்டாம். அப்படி எதுவும் கேட்டாருன்னா ஒரு ட்ரஸ்ட் மூலமா வந்தது அப்படின்னு பொய் சொல்லி சமாளிங்க அப்படின்னு இனியா பணத்தை கொடுத்துட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரமுக்கு பணம் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னவரு அவரோட ஆட்கள் மூலமா போதை பொருளை கடப்பாவுக்கு கடத்த கரெக்டான நேரத்துல விக்ரம் அதை மடக்கி பிடிக்கிறாரு. இது எல்லாமுமே என்னோட பிளான் தான். ஆரம்பத்துல டீலுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி ஒத்துக்கிட்டது எல்லாமுமே உன்னோட சரக்கு பிடிக்கதான் அப்படின்னு விக்ரம் சொல்ல நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற கோபம் விக்ரம் கிட்ட டீலிங் பேசினவருக்கு அதிகமாகுது. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து விக்ரம்க்கு கால் பண்ணி உங்க மாமனாரோட சர்ஜரிக்கு தேவையான எல்லா அமௌண்ட்டும் கிடைச்சிருச்சு, ஒரு முக்கியமான ட்ரஸ்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற நியூஸ் சொல்ல நாம ஏதோ ஒரு நல்லது பண்ணுனா அதுக்கான விளைவு நமக்கு இன்னொரு வழியில வரும் அப்படிங்கறத பத்தி விக்ரம் சுபாஷ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா வீட்டுக்கு வந்த உடனே தன்னோட மாமனாருக்கு விக்ரம் கால் பண்ணி ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா பணமும் ரெடியா இருக்கு, நாம் பாதி பணம் புரட்ட மீதி பணம் ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொல்ல இனியாவோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இனியாவோட அப்பாவும் விக்ரமும் போன்ல பேசிட்டு இருக்கிறத அவங்களுக்கு தெரியாம இனியா கேட்டுட்டு இருக்காங்க. இனியா அந்த இடத்துல வந்துடுறாங்க. எப்ப வந்த, ஏன் வந்த, நாங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டியா அப்படின்னு விக்ரம் க்வெஸ்சனுக்கு மேல க்வெஸ்சன் எழுப்ப இனியாவுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அப்போ ரகசியமா எனக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு இனியா கேள்வி கேட்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு விக்ரம் சமாளிக்கிறாரு. கூடவே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த மல்லிகைப்பூவை இனியா தலையில வச்சு அழகு பாக்குறாரு. நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்து ரெண்டு பேருமே நிம்மதியா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில பொழுது விடியுது. யாழினி எந்த மைண்ட் செட்ல இருக்கா, இன்னும் இனியா மேல கோவமா தான் இருக்காளா அப்படிங்கறத செக் பண்ணி பாக்கணும் அப்படிங்கறதுக்காக அமுதவல்லி வேணும்னே இனியாவுக்கு எதிராக யாழினிய தூண்டி விடுறாங்க. அடுத்ததா கிச்சன்ல காஃபி போட்டுட்டு இருக்கும் போது இனியா கிட்ட கௌரி மனசு விட்டு பாராட்டுறாங்க. உன் காஃபி அளவுக்கு என் காஃபி வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க இளங்கோ வராரு. இளங்கோவுக்கும் காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இனியா நினைக்கும் போது
அங்க பிரச்சனை திரும்பவும் ஆரம்பிக்குது. அங்க நடக்கிற பிரச்சனையில இளங்கோ என்ன கேக்குறாரு, கல்யாணத்துல யாழினிக்கு எத்தனை பவுன் போட்டீங்க, அந்த நகையெல்லாம் திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது இனியா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இளங்கோவுக்கு அந்த நகையை கொடுக்க யோசிக்கிறாங்க. விக்ரமும் அந்த இடத்துல வந்து இனியாவுக்கு ஆதரவா பேச, இந்த நகையை பத்தி பேச யாருக்குமே உரிமை இல்ல, உண்மைய சொல்லணும்னா இது யாழினிக்கும் இனியாவுக்குமான பிரச்சனை அப்படின்னு விக்ரம் சொல்ல, சரி அப்ப நானே அந்த நகையை கேக்குறேன் அப்படின்னு யாழினி என்ட்ரி கொடுக்கறாங்க. இளங்கோ நீ ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கடா, எனக்கு கோவம் தலைக்கேறுது. கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் அடிப்பீங்களா? கேக்குறேன்ல, அடிப்பீங்களா? இளங்கோ, நீங்க கேட்டெல்லாம் என்னால நகையை கொடுக்க முடியாது. யாழினியே வந்து கேட்டா அப்புறம் நான் நகையை எடுத்து கொடுக்கறேன். நான் கேக்குறேன், வேற வழி இல்லாம அந்த நகையெல்லாம் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்து நானும் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு இனியாவும் வாக்குறுதி கொடுக்க, தன்னோட அக்காவா இப்படி தனக்கு எதிரா பேசுறது அப்படிங்கிற அதிர்ச்சியிலேயே இனியா உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. சில நேரங்கள்ல நாம யார ரொம்ப நம்புறோமோ, யாரு மேல அதிகமா பாச வச்சிருக்கோமோ, அவங்களே நம்மள பத்தி புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் நடக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இனியாவோட மாமியார் இனியாவை சமாதானப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் யாழினியும் இளங்கோவும் அவங்க பண்றதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே அமுதவழி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் டைம்னு இனியாவை பத்தி நெகட்டிவா யாழினியோட மனசுல ஆழமா பதிய வைக்கிறாங்க. அடுத்ததா குடும்பமே எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு வரும்போது இனியா கூடையும் விக்ரம் கூடையும் பிரச்சனை பண்ணிட்டு, இவங்க கூட எல்லாம் உட்காந்து எங்களால சாப்பிட முடியாது, வர வர உன்னை என் தங்கச்சின்னு சொல்லிக்கவே அவமானமா இருக்கு அப்படின்னு இனியாவை ரொம்பவே ஹர்ட் பண்றாங்க. யாழினி வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி எப்படிதான் ரெண்டு பேரும் இருக்கீங்களோ அப்படின்னு விக்ரமோட அப்பா விக்ரமையும் இனியாவையும் குத்தி காட்டி பேச, இன்னொரு பக்கம் அமுதவள்ளி என்ன சொல்றாங்கன்னா, நீ வேணா பாரு, உங்களுக்கு சொந்தமான நகைய யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, பேங்க்ல இருந்து வரும்போது எப்படியோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கதை கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் இனியா தன்னோட அப்பா கூட வாழ்ந்த நாட்களை, அக்கா எப்படி எல்லாம் தன்னை பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற நாட்களை நினைச்சு பார்த்து ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. பேசுறவங்க ஆயிரம் பேசட்டும், ஆனா கண்டிப்பா எப்பவுமே நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு விக்ரம் இனியா கூட பேங்க்கு வர எல்லாருமே அமௌண்ட் பத்தி கேக்குறாங்க. ஆனா நீ இப்ப வரைக்கும் கேட்கவே மாட்டேங்கிறிய அப்படின்னு விக்ரம் கேட்ட கேள்விக்கு, நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அந்த அமௌண்ட்டை நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இனியா சொல்லிட்டு பேங்க் உள்ள போறாங்க. தன்னோட அக்காவோட நகைய முழுசா ரிட்டர்ன் பண்ணணும், அவளோட நகைய அவகிட்டயே திரும்ப கொடுத்துடணும் அப்படின்னு பேசிக்கிட்டே நகையெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து நகை தவறுது. கொஞ்ச நேரத்துல கதவுல இடிச்சுக்கிறாங்க இனியா. எல்லாமுமே அபசகுணமா நடக்க இனியாவர் ரொம்ப நேரமா நோட்டமிட்டு இருந்த ஒரு ஆளு இனியாவோட பேக திருடிட்டு ஓட, நினைச்ச மாதிரியே இனியா கிட்ட இருந்து யாழினியோட நகை பறி போகுது. ஏய், யா அக்கோட நகை எடுத்துட்டு போறா, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, ஓடி ப்ளீஸ், யா அக்கோட நகை எடுத்துட்டு போறா, புடிங்க, ஏய் நில்லு, ஏய் அதுல யா அக்கோட நகை, நில்லு, கொஞ்சம் புடிங்க, நகை எடுத்துட்டு போறா, திருடா திருடா, புடிங்க. அக்கோட நகையில எடுத்துட்டு போற, என்ன சொல்ற, அந்த நேரம்னு பார்த்து அமுதவள்ளியா இருக்கட்டும் இளங்கோவா இருக்கட்டும் மாறி மாறி விக்ரம்க்கு கால் பண்ணி டென்ஷன் பண்றாங்க. சரி பேங்க்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டா அந்த இடம் மட்டும் ஷேக் ஆகுது. இப்படி சேஃப்டி இல்லாம எப்படி நீங்க பேங்க் நடத்தலாம் அப்படின்னு பேங்க்ல இருக்கவங்க கிட்ட பிரச்சனை பண்றாரு விக்ரம். என்னங்க இப்படி சொல்றீங்க, இவ்வளவு பெரிய பேங்க்ல ஒரு சிசிடிவி கரெக்டா ஒர்க் ஆகாதா? இனியா ஒரு வழியா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் அமுதவள்ளி இதுதான் சாக்குன்னு யாழினி கிட்ட இனியாவை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொளுத்தி போட
இனியா நகையோட மட்டும் வராம இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அப்படின்னு யாழினியும் மனசாட்சியே இல்லாம பேச, இன்னொரு பக்கம் நல்ல சிவம் இதுதான் சான்ஸ்னு அதெப்படி வருவாங்க, எனக்கு என்னமோ அவங்க நகைய அடகு வச்சிருக்காங்க இல்ல வித்துட்டாங்கன்னு தோணுது. எதுக்கும் ஒரு தடவை நகை வந்த உடனே எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு பேச, கரெக்டா அந்த நேரத்துக்கு இனியாவும் விக்ரமும் வராங்க. ஆனா வெறுங்கையோட வந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்த உடனே அங்க மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்குது. பேங்க்ல என்ன நடந்தது அப்படிங்கறத இனியா சொன்னாலும் அதை யாருமே நம்புற மாதிரி இல்ல, குறிப்பா இளங்கோவும் யாழினியும் நம்பவே இல்லை. ஏன் அம்மாவோட நகைய அழிச்சுதான் நீ வீடு கட்டணுமா, சொந்த அக்காவா இருந்த எனக்கே இப்படி துரோகம் பண்றீங்க அப்படின்னு வார்த்தைகளை நெருப்பு மாதிரி வீசுறாங்க யாழினி. தன்னோட அக்கா பேசுற பேச்ச கேட்டுட்டு தாங்கிக்க முடியாத இனியா உங்க எல்லார் காலையும் விழுகிறேன் அப்படின்னு ஒரு கட்டத்துல எல்லாரோட காலையுமே விழுக போக எல்லாருமே நம்பணும் அப்படிங்கறதுக்காக சூடத்தை அணைச்சு சத்தியமும் பண்றாங்க. தன்னோட கண்ணு முன்னாடி இனியாவுக்கு நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து விக்ரம்னால தாங்கிக்க முடியல. இருந்தாலும் இனியாவோட கையில ஏற்பட்ட புண்ணுக்காக மருந்து போட்டு சமாதானப்படுத்துறாரு. அந்த நேரம்னு பார்த்து சுபாஷ் கிட்ட இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒர்க் ஆகுது, அதுல திருடு நம்ம யாருன்னு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்ல என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக விக்ரமும் இனியாவும் கிளம்புறாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்த இனியாவுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கப்புறம் என்னாச்சு, யாழினியோட நகைகளை திரும்ப பத்திரமா இனியா கொடுத்துட்டாங்களா, இனியாவோட அப்பாவுக்கு இவ்வளவு பெரிய வியாதி இருக்கு அப்படின்னு யாழினிக்கு தெரிய வந்ததா, இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட் மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டாடா.